டெல்லி ஜேஎன்யூ பல்கலைக்கழகத்தில் தமிழக மாணவர்கள் மீது ஏபிவிபி அமைப்பினர் தாக்குதல் நடத்தியதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் கண்டனம். கோழைத்தனமான செயலில் ஈடுபட்டவர்கள் மீது பல்கலைக்கழக நிர்வாகம் கடும் நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். ஜேஎன்யூ வளாகத்தில் சிவாஜி உருவப்படத்தை சேதப்படுத்தியதால் தான் மோதல் வெடித்ததாக அண்ணாமலை விளக்கம். பொய்யான கதைகளுக்கு ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் பலியாவதா என்றும் கேள்வி. திருச்சி மாவட்டம் உறையூர் அருகே இரண்டு ரவுடிகள் மீது காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு. விபத்தை ஏற்படுத்தி தப்பிக்க முயன்றபோது போலீசார் சுட்டதாக தகவல். ரவுடிகள் அரிவாளால் வெட்டியதில் இன்ஸ்பெக்டர் மற்றும் காவலர் காயம். இருவரும் திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதி. ரவுடிகள் சுட்டுப்பிடிக்கப்பட்ட இடத்தில் திருச்சி காவல் ஆணையர் சத்யபிரியா நேரில் ஆய்வு. போலீசாரை தாக்கும் குற்றவாளிகளுக்கு துப்பாக்கிச்சூடு ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் என பேட்டி. பைப் கம்பெனியில் பங்குதாரராக இணைந்து கொள்வதாக கூறி 3 கோடி ரூபாய் மோசடி என புகார். பண மோசடி புகாரில் கரூர் அதிமுக பிரமுகர் அன்புநாதனை கைது செய்த கரூர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார். ராமநாதபுரம் தேவிப்பட்டினத்தில் அளவுக்கு அதிகமாக ஆட்களை ஏற்றி சென்றதால் கடலில் படகு கவிழ்ந்து 3 பேர் பலி. மதுரையில் இருந்து குலதெய்வ வழிபாட்டிற்காக ராமநாதபுரம் சென்ற இடத்தில் சோகம். ஈரோடு கிழக்கில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்பவர்களுக்கு தலா 500 ரூபாய் விநியோகம். வீடுகளில் இருந்து ஆண்களும் பெண்களும் சாரை சாரையாக திரண்டு செல்கின்றனர். ஈரோடு கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு குக்கர் வழங்கப்படுவதாக புகார். கையில் குக்கருடன் பெண் வாக்காளர் நிற்கும் வீடியோ. ஈரோடு கிழக்கில் அதிமுக வேட்பாளர் தென்னரசுவுக்கு வாக்களிக்க கோரி வீடு வீடாக வெள்ளி கொலுசு விநியோகம். 4 தெருக்களில் காலை முதலே பகுதி செயலாளர் தலைமையில் வழங்கப்பட்டது. பெண்களுக்கு மட்டும் கொலுசு கொடுக்கிறீர்களே, எங்களுக்கு கால் இல்லையா? ஈரோடு கிழக்கில் தங்களுக்கு ஏன் கொலுசு கொடுக்கவில்லை என கேள்வி எழுப்பிய ஆண் வாக்காளர். காங்கிரஸ் கட்சி மூலமாக 10,000 ரூபாய் வாங்கியிருப்பதாக வாக்காளர் ஒருவர் ஒப்புதல் வாக்குமூலம். மற்ற வாக்காளர்கள் இரு கட்சிகளிடமும் 20,000 ரூபாய் வாங்கியிருப்பதாகவும் பேட்டி. பணத்துக்கு வாங்கிக்கும் மனசாட்சிக்கு தகுந்த ஓட்டு போடுங்க அப்படின்னு தான் உங்களுக்கு. எவ்வளோ பணம் சார் வந்திருக்கு? எங்களுக்கு ஒரு 10,000 வந்துருக்கு சார். உங்களுக்கு ஒரு ஆளுக்கு மட்டுமே 10,000 வந்திருக்கு? அதாவது காங்கிரஸ் கட்சியிலிருந்து மட்டுமே உங்கள் ஒரு ஆளுக்கு 10,000 வந்துருக்கு? உண்மை தான் சார், எல்லாத்துக்கும் கிடைக்கும் சார், எல்லாத்துக்கும் கிடைக்கும். ஏகப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு 10,000. கையில் ஒற்றை செங்கலை வைத்துக் கொண்டு ஈரோடு கிழக்கில் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம். அதிமுகவும் பாஜகவும் மதுரைக்கு கட்டி கொடுத்த எய்ம்ஸ் மருத்துவமனை இதுதான் இருக்கு. அதிமுகவை மோடி அமித்ஷாவிடம் அடகு வைத்து விட்டதாக எடப்பாடி பழனிசாமி மீது விமர்சனம். டெல்லியில உங்களுடைய எஜமானர்கள் மோடி அமித்ஷா இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் நீங்க உண்மையாக இருக்கீர்கள். எதிர்கட்சிகளை எதிர்கொள்ள துணிவில்லாமல் வாக்காளர்களை பட்டியில் அடைத்து வைக்கும் திமுக. சீப்பை ஒழித்து வைத்துவிட்டால் திருமணம் நின்றுவிடுமா என திமுகவுக்கு அண்ணாமலை கேள்வி. பட்டிக்குள்ள கொஞ்சம் பேருக்கு ஒழிச்சு வச்சுட்டா திருமணம் நிற்க போவது கிடையாது.
நம்முடைய வேட்பாளருடைய வெற்றி வாய்ப்பை யாரும் தடுக்க போவதும் கிடையாது சகோதர சகோதரி. தென்காசியில் இளம்பெண் கிருத்திகா கடத்தப்பட்ட வழக்கில் தாய் தந்தைக்கு முன்ஜாமீன் வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுப்பு. தலைமறைவாக உள்ள யாருக்கும் முன்ஜாமீன் வழங்க முடியாது என திட்டவட்டம். சுற்றுலாத்துறை அமைச்சர் கா. ராமச்சந்திரனுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்தது உதகை நீதிமன்றம். கண்டோன்மெண்ட் வழக்கு தொடர்பாக தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜராகாததால் அதிரடி. 1,00,000 ரூபாய் கொடுத்தால் மாதம் 15% வட்டி தருவதாக கூறி தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கானோரிடம் மோசடி. 500 கோடி ரூபாய் மோசடி புகாரில் தலைமறைவாக இருந்த ஹிஜாவோ நிறுவனத்தின் தலைவர் சவுந்தரராஜன் சரண். புதுக்கோட்டையில் கட்டப்பட்டு வரும் சூழலியல் பூங்காவில் கலைஞரின் பேனா நினைவு சின்னம் அமைக்க எதிர்ப்பு. கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் காவல்துறையினரிடையே தள்ளுமுள்ளு. புதுச்சேரி அடுத்த நோனாங்குப்பம் பாலத்தில் தற்கொலைக்கு முயன்ற சிறுமி அளித்த வாக்குமூலம். பாலியல் வன்முறை புகாரில் தனியார் பேருந்து நடத்துனர் போக்சோ வழக்கில் கைது. சிவகங்கை காளையார் கோவில் அருகே திருமணமாகி 2 மாதமே ஆன நிலையில் காதல் மனைவி தூக்கிட்டு தற்கொலை. காதல் கணவனும் உடல் எரிந்த நிலையில் சடலமாக மீட்பு. சென்னை அருகே ஜாக்வார் காரில் வந்து விவிஐபி வீடுகளை குறிவைத்து கொள்ளையடித்த வடமாநில கொள்ளையர்கள். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த 2 பேர் கைது. கர்நாடகாவில் பெண் ஐஏஎஸ் ரோஹிணி சிந்தூரியின் தனிப்பட்ட புகைப்படங்களை பேஸ்புக்கில் வெளியிட்ட ஐபிஎஸ் அதிகாரி ரூபா. ஆண் ஐஏஎஸ் அதிகாரிகளுடன் பழகி அவர்களது குடும்பங்களில் பிரச்சினை ஏற்படுத்துவதாக பரபரப்பு குற்றச்சாட்டு. கோலாரில் பணியில் இருந்தபோது ஐஏஎஸ் அதிகாரி ரவி தற்கொலை செய்து கொண்டதற்கு ரோஹிணி சிந்தூரியே காரணம். கலெக்டர் தம்பதி குடும்பத்தில் பிரச்சினை ஏற்படுத்தி அவர்கள் பிரிய காரணமாக இருந்ததாக ஐபிஎஸ் அதிகாரி ரூபா குற்றச்சாட்டு. அசாமில் கணவர் மாமியாரை கொன்று சிறு சிறு துண்டுகளாக வெட்டி 3 நாட்கள் ஃபிரிட்ஜில் வைத்திருந்த பெண். கள்ளக்காதலனுடன் சேர்ந்து 150 கிலோமீட்டர் பயணித்து மேகாலயாவில் உடல் பாகங்களை வீசியதும் விசாரணையில் அம்பலம். கர்நாடகாவில் டெலிவரி பாயை கொன்று வீட்டிற்குள் 4 நாள் வைத்திருந்த கொடூரன். ஆன்லைனில் ஆர்டர் செய்து வீட்டிற்கு வந்த ஐபோனுக்கு கொடுக்க பணம் இல்லாததால் வெறிச்செயல். சென்னையில் வனத்துறை அனுமதியின்றி பச்சை கிளிகள் வளர்த்த விவகாரம். நடிகர் ரோபோ சங்கருக்கு 2.5 லட்சம் ரூபாய் அபராதம்.